ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்சு என்சிசி வாஸ் சௌரவ் சிசி. என்சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் தேர்வு பண்ணியிருக்காங்க, சௌரவ் சிசி பேட்டிங். 4 ஓவர் மேட்ச் இது, விட்டாங்க 4 ஓவர் மேட்ச்சு. ரெண்டு கிரவுண்டில் நடக்குது, ரெண்டு கிரவுண்ட் நடக்குது. அந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் நடக்குது, இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. பேட்ஸ்மேன் ரமேஷ்மே நாகராஜ்மே எப்பவும் போல் வந்திருக்காங்க. ஓவர் வீஸ் இருக்குது, முதல் ஓவர் வீஸ் இருக்குது. மணி ஸ்ட்ரைக்கில் ரமேஷ், மணி டு ரமேஷ். ஃபஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்லோயரு அருமையாக வீசிருக்காப்ல. முதல் பாலை டாட் பாலை வீசிக்கிறாப்ல மணி. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, ஷார்ட் பிச் பால் அடிச்சிருக்காப்ல. இங்கே ஆளே இல்லைங்க, ஆனால் போகாத ஒரு ரன் ரன். தேர்ட் பால் நல்ல பாலுங்க, காலையில் இந்த போல்ட் ஆகிருக்கு, அருமையான பால். ஸ்லோயரு லெக் பை ஆகிருக்கு, இருந்தாலும் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ். நல்ல பாலுங்க, அருமையான டேனிங் இங்கே குத்தி உள்ள திருப்பியிருக்காப்ல. அருமையான பாலுங்க, டாட் பால் லாஸ்ட் பால் அருமையான பாலுங்க. லெக் சைடு போட்டிருக்காப்ல இங்கே, இங்கே ஒரு ரெண்டு ரன் ஃபீல்டு மிஸ் ஆயிருக்கு, ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு. ஒரு ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் பால். ஓ, பவுலர் வலிக்கி விழுந்துட்டாப்ல. லாஸ்ட் ஒன் பால் நல்ல பால், ஸ்லோயர் டாட் பால் அருமையாக வீசிக்கிறப்பில். இந்த ஓவரை மணி ஒரு ஓவருக்கு சௌரவ் சிசி 5 ரன் விக்கெட் இழப்பு இல்லாமல். 2வது ஓவர் வீசிருக்கு என்சிசிக்காக, ஒயிட்டு ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஃபஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்லா கட் பண்ணிக்கிறாப்ல பாயிண்ட். அருமையான ஃபீல்டிங்க, அங்கு ஒரு மிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ரன் போயிருக்கு, தேவையில்லாத துருவம் இது. ஒரு ரெண்டு ரன்னாக போயிருக்கு, ஒரு ரன் வந்து ரெண்டு ரன்னாக மாறியிருக்கு. செகண்ட் பால் அடித்து போட்டாப்பிங்க, இறங்கி போனாப்பில் பேட்ஸ்மேன். நல்ல பவுன்சர் டாட் பால். தேர்ட் பால் அருமையான பாலுங்க, கேட்சுங்க எடுத்துருக்காப்பிலங்க. கேட்சா என்ன கேட்சுங்க, இது காலு தான் போனால் என்ன கை இருக்குன்ட்டு எடுத்துருக்காப்பிலங்க அந்த கேட்சா. நம்ம விக்கி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தபில் உள்ளப்பட்டப்பில் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறப்பில் ஆனில் ஒரு சிங்கிள் பால். ஸ்ட்ரைக்கில் நாகராஜ், வெயிட் நாகராஜ் அடிச்சிருக்காப்பிலிங்க. இங்கே ஸ்ட்ரைட்டில் தூக்கி விட்ருக்காப்பில் மிட் விக்கெட்லேருந்து ஓடி வந்து சரியான ரன்னிங்கில் எடுத்திருக்காப்ல அந்த கேட்சை. சூப்பரான கேட்ச், 2வது விக்கெட் போயிருக்கு சௌரவ் சிசி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அருமையான பாருங்க, உள்ளே போட்டாப்ல அருமையாக அடிக்கிறாப்ல. ஆஃப் சைடு ஃபீல்டிங் சிங்கிள் நல்ல ரன்னிங். ஒரு ரெண்டு ரன், 2 ஓவருக்கு பார்த்திங்கன்னா 10 ரன் சௌரவ் சிசி. அருமையான பவுலிங்க, ஓவருக்கு 5 ரன் மட்டும்தான் கொடுத்து. 3வது ஓவர் வீஸ் இருக்குது, அர்ஜுன் ஸ்ட்ரைக்கில் தமிழ். நல்லா பாடுங்க, இங்கே வெஜ்ஜாக இருக்குங்க, எடுத்துருக்காருங்க நல்ல கேட்ச்சு. மறுபடியும் ஒரு விக்கெட் போகுது, போகுது தமிழோட விக்கெட் எடுத்திருக்காப்ல அர்ஜுன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள். லாஸ்ட் 5 பால் ஃபுல் டாஸாக போட்டிருக்காப்லிங்க, அடிச்சுட்டாப்லிங்க கிளியராக வெளியே. ஸ்டேட் டு ஸ்டேட் அடித்தாப்புல மிகப்பெரிய 6 ஸ்டேட்டில் முத்தால் பாலையை அடிச்சிருக்காப்புல பெருமாள். போனால் மேட்ச்லேயே அப்படி தான் சொன்னேன், ஆனால் அவுட் ஆகிட்டாப்புல. இந்த மேட்ச் நான் சொல்லலை, கரெக்டாக கனெக்ட் பண்ணி மிகப்பெரிய 6 மாற்றிருக்காப்புல. சிசிக்கு தேவையான 6 இதையும் உள்ள போட்டாப்புல ஸ்டேட் அடிச்சிருக்கிறப்பல ஆனில். அங்கே ஒரு ஃபீல்டிங் சிங்கிள் அருமையாக நட்டிங்க, கவர்ஸில் பிடிச்சிட்டாப்பிலிங்க ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங்.
ஐயோ இங்கே மிஸ் ஃபீல்டுங்க, நல்ல ஃபீல்டிங்கே, காலில் தட்டி விட்டாப்புல இல்லைன்னா அது நாளே போயிருக்கு. எக்ஸலண்ட் ஃபீல்டிங். லாஸ்ட் ரெண்டு பால் உள்ள போட்டாப்புல கிளியராக டிஸ்டர்ப்ல ஆஃப் சைடு வெளியே, மறுபடியும் ஒரு 6 சௌரவ் சிசிக்கு. உள்ளே போட்டாப்புல கிளியராக ஆஃப் சைடு வெளியே அடிச்சிட்டாப்புல, அதையே மிகப்பெரிய 6, ரெண்டாவது 6 இது இந்த ஓவரில், இது ரெண்டாவது 6. லாஸ்ட் ஒன் பால் அருமையான பாலுங்க, சுற்றி போட்டிருக்கணும் உள்ளேயே போட்டிருந்தாப்புல, அதனால் 2-6 வந்துருக்கு இந்த ஓவரில். 3 ஓவர் இருந்துச்சு, 2 ஓவருக்கு 10 ரன் தான் இருந்துச்சு. இந்த ஓவரில் பார்த்திங்கன்னா 15 ரன் போயிருக்குது சௌரவ் சிசி. 3 ஓவருக்கு 25 ரன், இந்த ஓவரில் 15 ரன் விட்டு கொடுத்துருக்காப்புல. அர்ஜுன் வீசிருக்கு அருண் ஸ்ட்ரைக்கில், பெருமாள் ஃபஸ்ட் பால் நல்ல பாலுங்க அடிச்சிருக்காப்புல. அர்ஜுன் கைக்கே போயிருக்கு, மிஸ்ஃபீல்டு மூலமாக ஒரு 4 கிடைக்குது. போன பால் 4 செகண்ட் பால் அடிச்சிருக்காப்புலிங்க ஆஃபில், மிகப்பெரிய அட்டி. பெருமாள் பேட்லேருந்து இது அவருக்கு 2வது 6, ரெண்டு பாலுக்கு 10 ரன் போயிருக்கு, அதனால் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காப்புல. விக்கி நல்ல பால், சரியான சம்பிங்க, பேட்ஸ்மேனே எதிர்பார்க்கல. நம்ம தலை தோனி மாதிரி பிடிச்சி ஒரே செகண்டில் அடிச்சிட்டாப்புல அவுட். சரியான கீப்பிங்க, ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சாப்புல, அங்கே நல்ல ஃபீல்டிங்க. இங்கே ஒரு ரன் அவுட் வாய்ப்பு, உள்ளே வந்துட்டாப்புல நாட் அவுட். சாப்பிச்சா போட்டுருக்காப்புல, அங்கே மிஸ் பண்ணியிருக்காப்புலிங்க, நல்ல ஃபீல்டிங்க. ஒரு 2 ரனுக்கு ரன் அவுட்டுங்க, ஐடியா பண்ணி போட்டாப்புல ரன் அவுட். லாஸ்ட் ஒரு பால் லெக் சைடாக அடிச்சாப்புலங்க, கிளியராக அடிச்சாப்புல வெளியங்க. கடைசி பால ஒரு 6 மாற்றிருக்காப்புல, பிரபாகரன் பேட்லேருந்து ஒரு 6. மேட்ச் முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, நல்லா பேட்டிங் ஆடிக்கிறாப்புல பிரபாகரன். என்சிசி பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 47 ரன் அடிக்கணும். சௌரவ் சிசி பார்த்தீங்கன்னா கடைசியில் பேட்டிங் வந்து அருமையாக ஆடிட்டாங்க. பிரபாகரம் பெருமாள் நல்லா விளையாண்டு மேட்சை ஒரு கௌரவமான ஸ்கோர் கொண்டு போயிட்டுருக்காங்க. 46 ரனுங்கிறது ரொம்ப சிரமமான ஸ்கோர் தான், பார்க்கலாம் விக்கி என்ன பண்ணுறா அப்படின்னு. சௌரவ் சிசி ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க, 2 ஓவருக்கு 10 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. கடைசி 2 ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க சௌரவ் சிசி, 12 பாலுக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. இதனால முதலி வந்திருக்காப்ல விக்கி, விக்கி கார்த்தியும் 47 ரன் டார்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, முதல் ஓவர் வச்சிருக்கு கார்த்தி. ஃபஸ்ட் பால் டஸ் பண்ணுங்க, பாயிண்டில் கட் பண்ணிக்கிறாங்க சிங்கிள். செகண்ட் பால் அடிச்சிருக்காப்பிடிங்க ஆனில், ஃபீல்டிங்கே போயிருக்கு. தேர்டு பால் கார்த்தி டு விக்கி அடிச்சிருக்காப்பிடிங்க, கவர்ஸில் பிச்சுக்கிட்டு போயிருக்கு ஒரு 154. விக்கி பேட்லேருந்து முதல் 4 என்சிசிக்கு சரியான டீம். கிரவுண்டில் நடந்த செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சில் சுப்ரீம் சிசி வின் பண்ணி ஃபைனலுக்கு உள்ளே வந்திருக்காங்க. ஃபோர்த்து பால் காலுக்கு உள்ளே வீசினாப்புல ஸ்லிப்பில் ஒரு லெக் பை ஒரு சிங்கிள். சைக்கிளில் கார்த்திக் லாஸ்ட் 2 பால், இங்கே பின்னாடி பேக்கப்பில் மிஸ் பண்ணிக்கிறாப்புல, அங்கே ஒரு சிங்கிள். ஓவர் த்ரோவில் மறுபடியும் மிஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கே ஒரு சிங்கிள், மறுபடியும் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் த்ரோ மூலமாக. 3 ரன் கிடைக்கிறது, டாஸ் பால் அடிச்சிருக்காப்புல, இங்கே தூக்கி அடிச்சிருக்காப்புல, இங்கே பெஞ்சாக இருக்குது, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எடுத்துட்டாப்பிடிங்க. அருமையான கேட்ச், நல்லா ஆடிட்டு இருந்தார் விக்கி, வந்து விக்கெட்டை விட்டு போயிட்டுருக்காப்புல என்சிசி கேப்டன். 1 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்கிறாங்க என்சி. 2வது ஓவர் வீசிருக்கு திவாகர் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், ஃபஸ்ட் பால் ஆஃப் சைட் அடிச்சாப்பிடிங்க கவர்ஸில், அங்கே ஃபீல்டிங் ஒரு சிங்கிள். 2 பாலுமே ஒயிடாக வீசிக்கிறாப்புல திவாகர். செகண்ட் பால்
ஸ்லீப்பில் அடிச்சிருக்காப்புல, ஸ்லீப்புக்கே போயிருக்க கைக்கு. நல்ல ரன்னிங் ஒரு சிங்கிள், நல்ல ரன்னிங் ஒரு சிங்கிள் ஸ்டைலில் கார்த்திக் அடிச்சிருக்காப்புலிங்க கவர்ஸில். அங்கே வாய்ப்பே இல்லைங்க பிடிக்கிறதுக்கு. ஒரு நாலு, லாஸ்ட்டு மூணு பாலு, இந்த ஒரு லெக் பை ஆயிருக்குங்க பாயிண்டில். மறுபடியும் ஒரு ஃபீல்டு மிஸ், ஒரு சிங்கிள், லாஸ்ட்டு மூணு பால் அடிச்சிருக்காப்புலிங்க. இங்கே ஒரு எஜ் ஆயிருக்கு பாயிண்டில், ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காப்புலிங்க. ஸ்லிப்பில் ஆன்ல ஒரு சிங்கிள். ஓகே, 22 ரன் என்சிசி ஒரு விக்கெட் இழப்புக்கு. இன்னும் 12 பால் இருக்குது, 12 பாலுக்கு 25 ரன் வேணும். ரொம்ப பரபரப்பான மேட்ச்சு. மூணாவது ஓவர் வயசு இருக்குது. தமிழ் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவர் நினைக்கிறேன். எக்ஸ் ஹிட் போட்டாப்புல, இது ஒரு வீடு. 12 பாலுக்கு 24 ரன் வேணும். அடிச்சிருக்காப்புல இங்க வெளியே போயிடுச்சா, வெளியங்க. கிளியராக அடிச்சாப்புல கார்த்திக், கார்த்திக் பேட்டிங் ஒரு 2வது 6 நினைக்கிறேன். நல்ல பேட்டிங் அவர்கள் கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க, நம்ம ஏட்டையை வந்து சிக்ஸ் மலை அடிச்சிருக்கு அப்படின்னா நல்ல ஸ்டார்டிங். என்சிசிக்கு தேவையான 6, இது ஒரு ஷார்ட் டைம்ங்க. மிஸ் பண்ணியிருக்காப்புல, முன்னாடியே சுற்றிட்டாப்புல. டாட் பால், லாஸ்ட் 4 பால், ஸ்லோயர் நல்ல பாலுங்க. டாட் பால், ஸ்லோயருங்க அடிச்சிருக்காப்புலங்க இங்கே. எடுத்து விட்டுட்டாப்புலங்க, நல்ல ட்ரை. 2 ரன் ஓடிட்டாப்புல கார்த்திக், 3வது ரன் ஓடிட்டாங்க, 3 ரன் ஓடிட்டாங்க. அது போக 3 ரன்னை கொடுத்துருக்காங்க சௌரவ் சிசி. அருமையான பாலுங்க, ஃபஸ்ட்டே சுற்றிட்டாப்புல. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காப்புலங்க மிட் விக்கெட்டில். ஆளை எதிர்காத்ததுனால போகிற வாய்ப்பில் அருமையாக எடுத்துட்டாப்பிங்க. நல்லா ஆடிட்டு இருந்த ஒயிட் விக்கெட் எடுத்திருக்காங்க சௌரவ் சிசி. நல்ல ஷாட் தான், ஆனால் பால் மேலேயும் நின்றுச்சு காத்துக்கு. ஒரு விக்கெட் போயிருக்கு, மறுபடியும் ஒரு விக்கெட் போயிருக்கு என்சிசி. 3வருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க என்சிசி. 6 பாலுக்கு 15 ரன் வேணும், 6 பாலுக்கு 15 ரன் வேணும். ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் நாகராஜ், அருமையாக ஆட்டிங்க. என்ன ஆட்டிங்க இது, ஒன் பிச் 4 விளையாட்டு எஜ்ஜில் போட்டுச்சு, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு பாயிண்டில். தலைக்கு மேலே ஒரு 4 கடைசி ஓவர் வீசிருக்கேன் நாகராஜ். ஃபஸ்ட்டு போல ஒரு 4 கொடுத்துருக்காப்புல கார்த்திக் பேட்லேருந்து ஒரு 4 ஆஃப் சைட் தலைக்கு மேலே. அற்புதமான ஷாட்டுங்க. ஒரு 4 போனது எங்கள் ஃபீல்டிங் வச்சுட்டாங்க. அருமையான ஆட்டிங்க, கிளியர் பண்ணிக்கிறாப்புலிங்க மிட் விக்கெட்டில் ஒரு 6 மிகப்பெரிய. பெரிய 6 ஒரு 4, 2 பாலுக்கு 10 ரன் அடிச்ச சூப்பர் பேட்டிங் கார்த்தி சார் வந்து. லாஸ்ட் 4 பால், 4 பாலுக்கு 5 ரன் வேணும். ஒரு ஒய்டுங்க, ப்ரெஷருங்க. 2 ரன் ஓடிட்டாங்க, 4 பாலுக்கு 3 ரன் வேணும். அருமையான பாலுங்க மேட்சுங்க. காலில் போட்டு ஃபீல்டு பேக்கப்லேருந்து கீப்பருக்கே வந்துருச்சு, அது அழகாக ரன் அவுட் பண்ணிட்டாப்புல. பேட்ஸ்மேன் ரன் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டுருக்காப்புல, தேவையில்லாதது அழகாக போயிட்டுருக்கிற மேட்ச்சை குழப்பி விட்டுருக்காங்க. மறுபடியும் அடுத்த பேட்ஸ்மேன் அர்ஜுன், 3 பால் இருக்குது, 3 ரன் வேணும். அருமையான பால் நீங்கள் அங்கே அவுட்டுங்க. அங்கே ரன் அவுட் அர்ஜுன்,
பாசருங்க, ரெண்டு பாலுக்கு மறுபடியும் மூன்று ரன் வேணும். லாஸ்ட் ரெண்டு பால் ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் வேணும், மறுபடியும் வந்து ரன் அவுட் ஆகியிருக்காங்க, ரன் அவுட் ஆகியிருக்காங்க. ரன் ஓடிலாம்னு பார்த்தாங்க, அதுக்கெல்லாம் ரன் அவுட். மேட்ச் என்னங்க எப்படி போயிட்டுருக்கு? ஒரு பாலுக்கு ரெண்டு ரன், சூப்பர் ஓவர் போகும்னு இதே நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் பார்க்கலாம். லாஸ்ட் பால் அருமையான பாலுங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க சௌரவ் சிசி. தேவையில்லாமல் ரன் அவுட் மூலமாகவே மேட்சை மாற்றிட்டாங்க என்சிசிசி. பழனி சௌரவ் சிசி பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. மேட்ச்னா இப்படி இருக்குன்னா இப்படி கொண்டு போய் முடிச்சிருக்காங்க.